guys, welcome to Sado's Kitchen and Lifestyle. Today's special, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பார்க்க போறீங்கன்னா ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா பொங்கலுக்கு செய்யக்கூடிய பலகாய் குழம்பு. அதை தான் இன்னைக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். பொங்கலுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு குழம்பு தான் பொங்கல். ஸ்பெஷல் அப்படின்னாலே நம்ம எல்லா நவதானியங்களும் போட்டு எல்லா காய்கறிகளையும் போட்டு தான் சூரிய பகவானுக்கு செஞ்சு சாமி கும்பிடுவோம். அதுதான் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டிஷ்ஷுன்னு தான் சொல்லணும் பொங்கலுக்கு. நம்ம அதுக்கு ஃபஸ்ட்டு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு நவதானியங்கள்லாம் வந்து என்னெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் வாங்கிக்கோங்க. நான் வந்து கருப்பு காராமணி, வெள்ளை காராமணி, வேர்க்கடலை ப்ளஸ் மூக்கடலை, வெள்ளை மூக்கடலை, இது கருப்பு மூக்கடலை, பட்டாணியிலே காஞ்ச பட்டாணி ப்ளஸ் பச்சை பட்டாணி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய மொச்சை மாதிரி இருக்கும். அது எல்லாமே நான் வாங்கியாச்சு. என்னெல்லாம் நவதானியங்கள் உங்கள்கிட்ட கிடைக்குதோ எல்லா நவதானியத்தையும் நம்ம போட்டு செய்யலாம். இந்த கப்பை எடுத்து ஒரு கப்பு தான் நான் போட போகிறேன். ஏன்னா எல்லாத்தையுமே போட்டோம்னா நமக்கு ஜாஸ்தி ஆகிடும். ஸோ இந்த கப்பில் ஒரு ஒரு கப்பு எல்லாத்தையும் மெஷர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்குமோ, எது ரொம்ப விருப்பமோ அதை கொண்டா கூட எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து வெள்ளை கராமணி ஒரு கப்பு, கருப்பு கராமணி ஒரு கப்பு, எல்லாத்தையுமே ஈவனாக ஒரே ஒரு கப் தான் நான் ஆட் பண்ணுறேன். உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷுன்னு தான் சொல்லணும். நம்ம எனி டைம் வந்து இந்த நவதானியங்கள்லாம் போட்டு நம்ம செய்ய முடியாது. நவதானியங்கள் கிடைக்கும், பட் ஆனால் எல்லா காய்கறியும் வந்து கிழங்கு வகைகள்லாம் ஒரு சில கிழங்குகள்லாம் வந்து அந்த டைமுக்கு கிடைக்காது. ஸோ பச்சை பட்டாணி ஒரு கப் போட்டாச்சு. மூக்கடலை வந்து கருப்பு மூக்கடலை வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்து வைஸாகவே உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதுவுமே நான் ஒரு கப் போட்டாச்சு. இதெல்லாம் முந்தின நாள், அதாவது நாளைக்கு மார்னிங் குழம்பு வைக்கிறோம் அப்படின்னா முந்தின நாள் நைட்டே வந்து நீங்கள் இதை ஊற வச்சிடணும். மேக்ஸிமம் ஒரு 10 to 12 ஹவர்ஸ் ஆகுது. இந்த நவதானியங்கள்லாம் வந்து நல்லா ஊறிச்சுன்னா அது வந்து நல்லா சீக்கிரம் வெந்துடும். ப்ளஸ் அது இல்லாமல் டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். ஊறி வேக வைக்கிறப்ப நமக்கு அதோட சாஃப்ட்னஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் ஊற வச்சுருவோம். ஒரு பச்சை பட்டாணி போட்டாச்சு. நான் வேர்க்கடலை மட்டும், எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ வேர்க்கடலை மட்டும் நான் அப்படியே ஃபுல்லாமே எடுத்துக்கிறேன். இந்த கப்பில் வந்து 2 கப்ஸ் வந்து வேர்க்கடலை வந்துச்சு. நான் ஒரு ஒரு பேக்கேஜுமே 1/2 கிலோ பேக்கேஜ் தான் வாங்கியிருந்தேன். ஸோ அதனால் எல்லாத்தையும் போட்டு நம்ம ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நல்லா தண்ணி விட்டு நீங்கள் அலசி எடுத்துடணும். ஏன்னா அதில் டஸ்ட்டெலாம் ஃபார்ம் ஆயிருக்கும். நம்ம என்ன தான் ஃப்ரெஷ்ஷான ஐட்டம் வாங்கிட்டு வந்திருந்தாலுமே கூட நமக்கு அதை 4-5 வாட்டி வாஷ் பண்ணி நீங்கள் சமைச்சி சாப்பிடுங்க. அப்போ தான் ஹெல்த் வைஸாக நல்லாயிருக்கும். இதை பார்க்கறதுக்கே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. எல்லாமே ஒன்றா சேர்றப்ப பார்க்கறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லான கான்ட்ராஸ்டான கலர்ஸோடு கிடைக்கும். நமக்கு பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. 4-5 வாட்டி வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை ஊற வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த குழம்பு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம தனியாக வந்து மசாலா வந்து நம்ம தனியாக அரைக்கணும். அதுக்கு வந்து மிளகாய், காஞ்ச மிளகாய் இருக்கு இல்லையா, வரமிளகாய் சொல்லுவோம், அதை வந்து நம்ம வெயிலில் நல்லா காய வச்சுக்கலாம். வெயிலில் நல்லா காய வச்சோம்னா நமக்கு பவுடர் வந்து நல்லா நம்ம மிக்சியில் பண்ண போகிறோம். ஸோ பவுடர் வந்து நல்லா இதுவாகும். பார்த்தீங்கன்னா மிளகாய் நல்லா காஞ்சிருக்கணும். இதுக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு நீங்கள் எவ்வளோ குழம்பு வைக்க போகிறீங்களோ அதுக்கு தேவையான அளவுக்கு காரம். நம்ம வீட்டில் இருக்கிற மிளகாத்தூள் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். பொங்கலுக்கு புதுசாக தான், ஃப்ரெஷ்ஷாக தான் அரைப்போம். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து 1 கப் ஃபுல்லாக, நான் குட்டி கப் இது தோரம்பருப்பு, 1 கப் ஃபுல்லாக பச்சரிசி. பச்சரிசி வந்து உங்களுக்கு போட்டால் குழம்பு வந்து ரொம்ப திக்காக கிடைக்கும். ஸோ அப்புறம் வந்து அந்த கப்பில் 1/4 இன்ச் அளவுக்கு மிளகு, அந்த கப்பில் 1/4 கப் அளவுக்கு மிளகு எடுத்துக்கணும். 1/4 கப் அளவுக்கு ஈக்குவல் ரேஷியோ, அதாவது மிளகுக்கு ஈக்குவலாக சீரகம், ரெண்டுமே ஈக்குவல் ரேஷியோ தான். அதுக்கு ஈக்குவலாகவே நீங்கள் வெந்தயமும் எடுத்துக்கலாம். வெந்தயம் வந்து ரொம்ப ஹீட் ஆகாமல் பாடி டெம்பரேச்சரை கூலாக வச்சுக்கும். ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸு. ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிடணும்.
நார்மல் வானலில் ஆயிலெல்லாம் விடாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. துவரம்பருப்பை வறுத்தாச்சு, வறுத்து நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே நம்ம வறுத்து நம்ம பவுடர் பண்ணுறப்ப பவுடருமே வந்து மசாலாவுமே வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக கிடைக்கும். திப்பி திப்பியாக இல்லாமல் நல்லா பவுடர் ஆகும். ஸோ அதுக்காக தான் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்து சீரகம் போடுறேன். சீரகமுமே நம்ம வறுத்து எடுத்துக்கணும். நீங்கள் நினைக்கலாம் எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு வறுக்கலாம் இல்லையா அப்படின்ட்டு, அதை மாதிரி பண்ணக்கூடாது. துவரம்பருப்பு வந்து வறுப்பட ரொம்ப நேரம் ஆகும், சீரகம் வந்து சட்டுன்னு வறுப்பட்டுடும். மிளகுமே வந்து நமக்கு லைட்டாக சூடானால் போதும். மிளகு வந்து ரொம்ப நேரம் சூடாச்சுன்னா அதோட ஸ்மெல் வந்து அதோடய ஃப்ளேவர் வந்து வேறு மாதிரி மாறிடும். ஸோ கொஞ்ச நேரம் சூடானால் போதும். பட் வெந்தயம் வந்து நல்லா பொரிஞ்சு வரணும். நமக்கு வந்து அந்த சவுண்டு வந்து நல்லா பொரியும், கேட்குது பாருங்கள். அந்த மாதிரி பொரிஞ்சு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம வறுத்தெடுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் வந்து நமக்கு ஒன்று நல்லா வறுப்படணும், ஒன்று லைட்டாக வறுப்படணும். பச்சரிசியுமே வந்து லைட்டாக சூடானால் போதும். நீங்கள் பொரியரிசி மாதிரி வறுத்திடக்கூடாது. பச்சரிசி வந்து லைட்டாக வார்ம் ஆனால் சூடானாலே போதும். பாருங்கள் கையில் சூடு தணிகிற அளவுக்கு இருந்தால் ஓகே தான். இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன டிப்பெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த மசாலாவுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எல்லா விஷயமுமே நம்ம பார்த்து பார்த்து பொங்கலுக்கு செய்கிறப்ப நமக்கு மசாலா வந்து ரொம்ப சூப்பராக கிடைக்கும். பார்த்திங்கன்னா மிளகு வந்து நம்ம மிளகா வந்து ஆல்ரெடி நம்ம காய வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் லைட்டாக சூடானால் போதும். நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். ரெண்டுமே சூடு ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம மசாலா அரைக்கிறத பார்த்துடலாம். கொஞ்ச நேரம் சூடு ஆறட்டும். பார்த்தீங்கன்னா இதோட நாம் வந்து தனியா வந்து இதோட ஆட் பண்ணணும். நான் தனியா வந்து உங்களுக்கு முன்னாடி காமிக்க நான் மறந்துட்டேன். நம்ம எடுத்துருந்தோம் இல்லையா அந்த கப்பில் 2 கப் அளவுக்கு நான் தனியா எடுத்துட்டேன். தனியா வந்து ஃப்ளேவர் நல்லா சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும், ப்ளஸ் நமக்கு சூடு தனியும். ரெண்டுமே மிளகாக்கு ஈக்குவலாக நீங்கள் தனியா போட வேணாம். மிளகாக்கு பாதி தனியா போடணும், அந்த அளவுக்கு போட்டால் தான் நமக்கு மிளகாத்தூள் வந்து மசாலா வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். தனியா வறுக்கிறப்பவே நல்ல மணமோட ரொம்ப ரொம்ப வாசனையோட சூப்பராக இருக்குங்க. அந்த வாசனை எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த ஃப்ளேவரு. இந்த மசாலா எல்லாமே நம்ம ஆற வச்சு சூடு ஆறின பிறகு 1/1 நம்ம அரைச்சிடலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து தனியா போடுறேன். தனியா போட்டு ஒரு சுற்று விட்ட பிறகு நம்ம இதோட மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் போட்டு ஒரு 2 சுற்று விட்ட பிறகு அதுக்கப்புறம் மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணி அரைச்சிக்க வேண்டியது தான். நம்ம நார்மலாகவே அரைக்கிறப்ப எது சட்டு நிறையும் எது சட்டு நிறையாதுன்றது நமக்கே தெரியும் இல்லையா. மசாலா போட்டு ஆனால் எல்லாத்தையுமே ஒன்றா தான் நம்ம போட்டு கிளாஸில் ஃபைனலாக அரைக்க போகிறோம். பட் இருந்தாலும் ஃபஸ்ட்டு இதை போடுறப்ப கொஞ்சம் நமக்கு சட்டுன்னு அரைஞ்சிடும், அதுக்காக தான் நான் சொல்கிறேன். பாருங்கள் நம்மளுடைய மசாலா பொடி வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் இவ்வளோ சூப்பராக அரைஞ்சிருச்சு. நான் மொத்தத்தையும் போட்டு அரைச்சதுக்கு எனக்கு இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு. நம்ம இது வந்து 2 or 3 times இல்லை 4 times கூட வைக்கலாம் இந்த மசாலா வச்சு நம்ம குழம்பு. இதோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி ஒரு கண்டெய்னர், அதாவது ஈர இல்லாத கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஃபில் பண்ணி வச்சுடுங்க. எப்போ வேணால் நம்ம குழம்பு வைக்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம், இது கெடவே கெடாது. இது வரைக்கும் தான் நமக்கு லேட் ஆகும். இதுக்கு மேலே எல்லா வேலையும் சட்டு சட்டுன்னு முடிஞ்சிடும். பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நவதானியங்கள் எல்லாமே நல்லா ஊறி சூப்பராக இருக்குது. நம்ம இதை வந்து 1 ஊற வச்ச பிறகு எடுத்து 1 or 2 times வந்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து ஒரு குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். குக்கர்லேயே நான் வேக வச்சுட போகிறேன். மொத்த நவதானியங்களையும் குக்கரில் எடுத்து போட்டு இந்த நவதானியத்துக்கு தக்கின உப்பு தான் நம்ம இதோட ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான இதுக்கு தக்கின தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாலுமே கூட ஓகே தான். நம்ம அந்த தண்ணியிலேயே கூட நம்ம காய்கறியெல்லாம் கூட வேக வைக்கலாம். ஸோ இந்த தண்ணி வந்து ரொம்ப முக்கியங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஸ்பெஷல் ஏற்றியாச்சு. பார்த்தீங்கன்னா இந்த நவதானியங்கள்லேருந்து 2 whistles 2 whistle வந்து ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம எல்லா காய்கறியும் எடுத்து வச்சாச்சு. பார்த்தீங்கன்னா இந்த காய்கறி தான் போடணும், அந்த காய்கறி தான் போடக்கூடாதுன்னு இல்லைங்க. எல்லா காய்கறியுமே போடலாம். பூசணி வந்து மஞ்சள் பூசணி எடுத்து வச்சுருக்கேன். கத்திரிக்காய், வாழைக்காய், அவரைக்காய், வெள்ளிக்கிழங்கு. இந்த வெள்ளிக்கிழங்கு வந்து ஸ்பெஷலாக வந்து எங்கள் பாட்டி வீட்லேயே வந்து விளைஞ்சதுங்க. இது
ஸோ இந்த சக்கரவள்ளி கிழங்கு, இதோட ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 100 கிராம் வந்து பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து இந்த மூணுத்தில் எந்த காய் பேருன்னு எனக்கு தெரியாதுங்க. ஒன்று வந்து ஆளுவள்ளி சொல்கிறாங்க, ஒன்று வந்து கற்பூரவள்ளி, அது வந்து அந்த காயோட பேர் வந்து எனக்கு சரியாக தெரியல. சேப்பங்கிழங்கு, அதாவது நீங்கள் கலப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் மார்க்கெட்டில் கேட்டிங்கனாலே அவங்க உங்களுக்கு எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டு போட்டு கொடுத்துருவாங்க. இதை வந்து நம்ம எல்லாத்தையுமே தோல் வந்து காய் சீவலில் நம்ம சீவி எடுத்துடலாம். எல்லா காய்கறியுமே நம்ம தோல் சீவலில் சீவி எடுத்துட்டு நம்ம குட்டி குட்டியாக சாப் பண்ணி தான் நம்ம வேக வைக்க போகிறோம். ஒரு சிலர் வந்து நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தோலை நீக்குவாங்க. ஸோ நம்ம தோலை நீக்கிட்டு வேக வைக்கிறதுனால அந்த காயோடைய அந்த தண்ணி வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் அந்த காயோட எல்லா சத்துமே நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். காய் வேக வச்சுட்டு தோலை நீக்கிறத விட தோலை நீக்கிட்டு நம்ம வேக வச்சோம்னா அதோட சத்து நமக்கு அப்படியே கிடைக்கும். பார்த்தீங்கன்னா நவதானியம் வந்து விசில் வந்தாச்சு பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இருங்க ஒன்று எடுத்து அம்மிக்கி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தண்ணி இதுக்குமே நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வச்சேன் பாருங்கள், சூப்பராக வெந்துடுச்சு. அவ்வளோதான், முடிஞ்சது. நம்ம இதை எடுத்துட்டு இதோட தண்ணியை நம்ம ஃபில்டர் பண்ண போகிறோம். அதாவது இந்த காய் இந்த நவதானியங்கள்லாம் வந்து தனியாக தண்ணி இருந்துட்டு இந்த நவதானியத்தை தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சிடலாம். இந்த தண்ணி வந்து நம்ம காய் வேக வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுவும் காயுமே வந்து நான் குக்கரில் தான் போட போகிறேன். ஸோ அதனால் இந்த தண்ணி வந்து வேஸ்ட் ஆக்காதீங்க. இந்த தண்ணியுமே ரொம்ப ஸ்ட்ரென்த்தானது தான், நம்ம நல்லா இதோட போட்டு வேக வச்சிடலாம். நீங்கள் கேட்கலாம், காய்கறியுமே இதோட போட்டு நீங்கள் வேக வச்சுருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி. ஆல்ரெடி வந்து நமக்கு அதை வேக வைக்கிறதுக்கு 2 விசில் விட்டோம். காய்கறி வேக வைக்கிறதுக்கு நான் 1 விசில் தான் விட போகிறேன், ஏன்னா ரொம்பவே வெந்துடும். ஸோ அதுக்காக நம்ம தனியாக தான் செய்ய முடியும். நான் எல்லா காயுமே நான் அந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கினாச்சு. உருளைக்கிழங்கு இதோட கேரட் கூட போடலாம், மாங்காய் போடலாம், முருங்கைக்காய் போடலாம். நிறைய எண்ணி காய், இந்த காய் தான் போடணும் அந்த காய் தான் போடணும்னு இருக்காதுங்க, எல்லா காயுமே போடலாம். வாழைக்காய் கத்திரிக்காய் வந்து நான் தண்ணியிலே போட்டு வச்சுட்டு இருந்தேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட ஒரு சிலர் முள்ளங்கி கூட போடுவாங்க. முள்ளங்கி மட்டும் நம்ம போட்டோம்னா அதோட டேஸ்ட் நல்லா தான் இருக்கும், பட் அன்றைக்கே சாப்பிட்டாகணும். இந்த குழம்பு பொறுத்த மட்டும் 2 டேஸ் வச்சு சாப்பிடுவாங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மேபி. இதோட அவரைக்காய் பீன்ஸு எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிடலாம். இது நல்லா வெந்தாலுமே டேஸ்ட் வந்து நமக்கு சூப்பராக இருக்கும். பட் பீன்ஸ் எல்லாம் வந்து சட்டுன்னு வெந்துடக்கூடிய பொருள் தான், இருந்தாலுமே நான் இதோடவே போட்டுறேன். ஒரு சிலர் வந்து விதைக்கியும் போடுவாங்க, நம்ம இப்படியே போட்டுடலாம். இதோட இதுக்கு தக்கின உப்பு, அதாவது நம்ம நவதானியத்துக்கு தக்கின உப்பு போட்ட மாதிரி இது இதுக்கு தக்கின உப்பு போட்டுக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மசாலா வந்து ஒரு 2 ஆர் 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதோட மஞ்சள்தூள், நம்ம காய்க்கு வந்து இந்த மிளகாய் வந்து போட்டுட்டோம்னா அந்த மிளகாத்தூள் அரைச்ச மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டோம்னா அதோடைய ஃப்ளேவர் வந்து காய்கறியில் இறங்குன்றதுக்காக தான் நான் போடுறேன். இது பார்த்தீங்கன்னா நவதானியம் வேக வச்ச தண்ணி, இதோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி தாங்க குழம்புக்கு டேஸ்ட்டை கொடுக்கக்கூடியது. ஸோ நம்ம இந்த தண்ணியை வீணாக்காமல் இதோட ஊற்றி வேக வச்சிடலாம். அவ்வளோதான், நம்ம குக்கர் வந்து ஆன் பண்ணி விட்டுடலாம். இது வந்து 1 விசில் வந்தாலுமே போதும், கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு பெரிய பாத்திரம், இந்த குழம்பு பொறுத்த மட்டும் ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க, ஏன்னா நம்ம காய்கறி நவதானியங்கள்லாம் நிறைய போட்டிருக்கோம் இல்லையா, அது கொதிக்கிறதுக்குமே நிறைய பெரிய பாத்திரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ நான் இதுக்கு வந்து ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம், 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ஆயில் விட்டுக்கலாம். நீங்கள் இது இந்த டிஷ்ஷு பொறுத்த மட்டும் கடலை எண்ணெயில் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சமையல் ஆயில் விட்டுக்கலாம். விட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டே ஆனியன்ஸை வதக்கி எடுத்துக்கலாம். ஆனியன் வந்து நல்ல கண்ணாடி பதத்துக்கு வதங்கட்டும். பார்த்தீங்கன்னா ஆனியன் வந்து இந்த கண்ணாடி பதத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜுக்கு தான் இருக்கணும். நீங்கள் ரொம்ப டீப் ஃப்ரைலாம் பண்ண வேண்டாம், அது வந்து நல்லா இருக்காது. இதோட தக்காளி ஆட் பண்ணியாச்சு, தக்காளியுமே கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். எத்தனை பேருக்கு இந்த குழம்பு பிடிக்கும்னு எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட 1 கைப்பிடி அளவுக்கு பூண்டை வந்து தோல் நீக்கிட்டு நான் உரித்து வச்சுருக்கேன். இதோட இந்த பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா
காய்கறி நம்ம எல்லா காய்கறியும் நம்ம அதில் போட்டுட்டோம். பட் சக்கரவள்ளி கிழங்கையும் பூசணிக்காயும் வந்து நம்ம அதில் போடக்கூடாது, ஏன்னா ரொம்ப குழஞ்சிடும், அப்படி குழஞ்சா நமக்கு நல்லா இருக்காது. ஸோ அதுக்காண்டியும் நான் வந்து சக்கரவள்ளி கிழங்கையும் பூசணிக்காயும் பரங்கிக்காய் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பூசணிக்காயும் நான் வந்து வதக்கிடுறேன். வதக்கிட்டு நீங்கள் செய்கிறப்ப அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நம்ம இதை வந்து ஒரு பிளேட் போட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க, தண்ணிலாம் விடாமல் ஆயில்லையே இது வதங்கிட்டோம், நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதுக்குள்ளே நம்மளோட குக்கரில் வந்து காய்கறியெலாம் வந்து வெந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி அந்த தண்ணியை விட்டதுனால அதோட வாசமுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. காய்கறியும் அந்த நவதானியமும் வெந்த அந்த வாசனை பார்த்திங்கன்னா கொதிக்கிறப்பவே ரொம்ப ரொம்ப மணமாக இருக்கும். நமக்கு காய் வந்து நல்லா வெந்துடுச்சு, இந்த ஸ்டேஜ்க்கு இருந்தாலுமே போதும். நம்ம ஆல்ரெடி வந்து வதக்கி விட்டுருந்த பூசணிக்காயும் வெள்ளை சக்கரவள்ளி கிழங்குமே பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் தான் இருக்கணும் காய். இதோட நம்ம இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட போகிறோம். இந்த பூசணியும் வந்து பூசணிக்காயும் சக்கரவள்ளி கிழங்குமே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கூட போட்டுக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதோட இனிப்பு சுவையும் அதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இதோட நம்ம வேக வச்ச காய்கறி எல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம இதோட தண்ணி வேணாலுமே எவ்வளோ தண்ணி வேணுமோ நீங்கள் தண்ணி வந்து கூட ஆட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நம்ம இதோட மசாலா வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா சேர்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு குக்கரில் போடுறப்ப ஒரு 2-3 டேஸ்பூன் தான் போட்டிருப்போம், ஏன்னா அது வந்து காரம் காய்க்கு தக்கின காரம்தான். நம்ம அதிகமாக போட்டோம்னா குக்கரில் ஸ்டீம் ஏற்றுறப்ப குக்கரில் வந்து அடி பிடிக்க வாய்ப்பு உண்டு. ஸோ அதுக்காண்டி நான் கொஞ்சமாக போட்டு தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு குக்கரில் வந்து ஸ்டீம் ஏற்றிருக்கேன். குழம்புக்கு தக்கின மசாலா வந்து நான் இப்போ தான் ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ண உடனே நல்லா கலக்கி விட்டுருங்க. நம்ம பச்சரிசி போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் கட்டி கட்டியாக ஆகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. நீங்கள் நல்லா கலந்து நல்லா மூடி வச்சுருங்க, கொஞ்சம் நேரம் இது கொதிக்கட்டும். பாருங்கள் நம்மளோட மசாலா போட்ட உடனே எவ்வளோ சூப்பராக ரொம்ப ரொம்ப வாசனையோடு இருக்குது, வீடே இங்கே மணக்குது. இதோட நம்ம நவதானியங்களையுமே ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். நீங்கள் கேட்கலாம் ஏன் காய்கறி ஆட் பண்ண சொல்வேன் நவதானியம் ஆட் பண்ணல அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் கேட்கலாம். பட் நவதானியம் வந்து நம்ம தண்ணி எடுத்துட்டோம் இல்லையா, அது கொஞ்சம் நேரம் கழிச்சு கூட நம்ம ஆட் பண்ணலாம், நல்லா வேக வச்சுருக்கோம். அது இல்லாமல் 2 விசில் விட்டுருக்கோம் இல்லையா, கரெக்டாக இருக்கும். காய்கறி வந்து நம்ம 1 விசில் தான் விட்டோம், அது மசாலாவோட ஒன்றா இணையத்துக்காண்டியும் நீங்கள் நவதானியம் வந்து லாஸ்ட்டாக கூட ஆட் பண்ணிக்கலாம். இதுவுமே கொஞ்சம் நேரம் மூடி வைங்க, கொஞ்சம் நேரம் அதோட ரெண்டும் ஒன்றா சேரட்டும். இந்த வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குங்க, அவ்வளோ மணமாக இருக்குது. வீடே பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். கொதி வந்த பிறகு இதோட தேவையான அளவுக்கு இந்த குழம்புக்கு தேவையான தக்கன புளி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். என்ன தான் நம்ம குழம்பு வச்சாலுமே அதுக்கு தக்கன புளி ஊற்றினா மட்டும்தாங்க அந்த குழம்போட ஃப்ளேவர் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். நீங்கள் தேவையான அளவுக்கு நீங்கள் ஒரு எலுமிச்சைப்பழ அளவுக்கு கூட புளி வந்து ஊற வச்சு நீங்கள் இதோட விட்டுக்கோங்க. நான் புளி பேஸ்ட்டே நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுதான் நான் இதோட ஆட் பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லைங்க. இந்த புளி ஆட் பண்ணால் மட்டும்தான் இந்த குழம்பு வந்து டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். நீங்கள் மாங்காய் ஆட் பண்ணிங்கன்னா புளி கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இதோட நம்ம நார்மலாக தாளிக்கிற மாதிரி எண்ணெய் கடுகு போட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயம் போட்டால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் தாளிப்பில். பெருங்காயம் ஆட் பண்ணி அதுக்கு தக்கன கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு குழம்ப தாளிச்சிட வேண்டியதுதான். நம்மளோட சூப்பரான நவதானிய குழம்பு, பழக்காய் குழம்பு, என்ன வேணால் சூரிய குழம்பு அப்படின்ட்டு எல்லா ஊர்லேயும் ஒரு ஒரு டைப்பில் பேர் வைப்பாங்க அந்த குழம்புக்கு. அவ்வளோ சூப்பரான குழம்பு தயாராகிடுச்சு. நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கோங்க, பொங்கல் குழம்புன்னு கூட சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கப்போ பொங்கல் குழம்பு தான் சொல்லுவோம். அவ்வளோதான், சூப்பரான சுவையான ரொம்ப ரொம்ப டேஸ்டியான வருஷத்துக்கு ஒரு வாட்டி வைக்கக்கூடிய சூரிய குழம்பு தயாராகிடுச்சு, பழகாய் குழம்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.